ஏஞ்சி கிடக்கிறது கஷ்டமா இருக்கு. உக்கர், நீங்க பிரிஞ்சு வாழ்றத பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமா இருக்குடி. அப்ப உங்களுக்கு இருக்காதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. எனக்கு கான்வென்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். ஏண்டி, நான் தான் வேலை தேட டென்ஷன்ல உங்க வீட்டு பக்கம் வரவே முடியல. நீங்களா என் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, என்ன சுத்தமா மறந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் வீட்டுக்கு முன்னாடிதான் அந்த ரவுடிங்க கடை வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி நாங்க அங்க வர முடியும்? அது மட்டும் இல்ல தீபா, அன்னைக்கு அங்க தண்ணி போட்டு கலாட்டா பண்ணதுல இருந்து அந்த பக்கம் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு அவங்க உங்ககிட்ட நடந்துகிட்டத பார்த்தா எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது. அண்ணில இருந்து 2-3 மாசமா அவங்க நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவங்க கிட்ட இல்ல. பீடி சிகரெட் அவங்க பிடிச்சு கூட நான் பார்த்தது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். 24 மணி நேரமும் வேலை 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 தான். அது மட்டும் இல்லடி, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல வர வருமானத்தை வச்சு ஒரு சின்னதா கான்வென்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? கான்வென்டா? ஆமாண்டி, அந்த கான்வென்ட்ல தான் நானே வேலை செய்யறேன். Cool. Attention. Salute. Hey, salute her. Chocolate kill her. குழந்தைங்களா, நல்லா படிச்சு வாழ்க்கையில ஓஹோன்னு முன்னேறணும். ஏதோ படிக்கணுமேனு படிச்சா மட்டும் பத்தாது. நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் மாதிரி தொழில்நுட்ப கல்வியை கத்துக்கிட்டு இந்த நாட்டின் சிறந்த குடிமகன்களா நீங்க எல்லாம் வரணும். அது மட்டும் இல்ல, படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா லஞ்சம் மட்டும் கொடுத்து ஏமாந்துடப்படாது. அது எங்களோட அனுபவம். பசங்களா, தயவு செய்து வேலை கிடைக்கும் முன்னாடி யாரையாவது லவ் பண்ணி தொலைச்சிடாதீங்க. சிக்கி சின்னாபண்ணமாயிருவீங்க, நொந்து 100 ஆயிருவீங்க. குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் அவங்களுக்கு என்ன தெரியாதா? மிட்நைட் மசாலா, ஸ்டார் மூவிஸ் எல்லாம் பாக்குறவங்க தான அவங்க. நம்ம ஃபீலிங்ஸ் வேற யார்டா போய் சொல்றது? அதுகளாச்சும் எதிர்காலத்துல நம்மள மாதிரி ஏமாறாம இருக்கணுமடா. பாத்தியாடி, குழந்தைங்க கிட்ட போய் எவ்வளவு வெகுளித்தனமா பேசுறாங்க. அவங்கள போய் தப்பா நினைச்சிட்டீங்களே, எனக்கு என்னமோ அவங்க தப்பானவங்கன்னு கொஞ்சம் கூட தோணல. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க, நான் வரேன். வருமானம் நடக்க போறத பாரு. வணக்கம் சார். பிரசாதம். பிரசாதம். இன்னைக்கு என்ன விசேஷம்? கோயில்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? ரோட்ல அனாதே தெரிஞ்சிருந்தேன். எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன வாழ வச்ச தெய்வம் சார் நீங்க. நீங்களாம் ஓஹோன்னு வரணும்னு கோயில போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். பாத்தியாடா பாத்தியா, நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணவளுக நாம அழியணும்னு நினைக்கிறாளுக, ஆனா எங்கேயோ தெருவுல இருந்து கூட்டு வந்தவ நாம வாழணும்னு நினைக்கிறாடா. பாத்தியாடா இந்த வித்தியாசத்தை. ஒரு ஏழோட கஷ்டம் ஒரு ஏழைக்கு தாண்டா தெரியும். கரெக்டா சொன்னடா, இது நிச்சயமா பணக்காரிகளுக்கு புரியாதுடா. டேய், இது சாதாரண பிரச்சனை இல்லடா, ஆண்டாண்டு காலமா தீர்க்க முடியாத வர்க்க பிரச்சனைடா. இதுக்கு நான் இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். ஒரு 2000 ரூபாய் தான் கொடுறான். எதுக்குடா 2000 ரூபாய்? இப்பவே நாதல்ல சம்பத்து செட்டி கடைக்கு போய் ஒரு தாலியை வாங்கி வா, கழுத்துல ஏத்தி அந்த வர்க்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறா. அப்படின்னா எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுறான். ஒரு கழுத்துல எத்தனை பேர் தாலி ஏத்தி? அதுக்கு சொல்லலாம். உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவளை கூட்டி போய் மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஒரு பெரிய ஹீரோனை ஆக்கி உன் கையில ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறமா தாலியை கட்டுங்கிறேன். மச்சான், இவ்வளவு கருப்பு உடம்புக்குள்ள உனக்கு ஒரு வெள்ள மனசாடா? எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஒண்ணு ஆசீர்வாதம் பண்றான். பண்றான் ஆசீர்வாதம். நல்லா தீர்க்கா சார், நல்லா தீர்க்க சுமங்கலியா. டேய் உட்காருங்க. ஏன் என்ன உட்காரு சொல்றல? இங்க வாமா. சலோ, நீ அப்படி வாமா. நீ ஏய், நீ இப்படி வா. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாமளே எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்கோம், நாம யாரு உங்களுக்கு காட்ட வேணாமடா? எந்த நிமிஷமும் அவங்க மனசு மாதிரி நம்ம கிட்ட வர நேரம் பார்த்து காரியத்தை கெடுக்க பாக்கலாம். என்னது அவளுக நம்ம கிட்ட வராளுகளா? என்னடா பேசுற? 6 மாசமா வராதவளுக இனிமேல வரப்போறாளுக. அப்படியே வந்தாலும் இன்னொரு வேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் வருவாளுக. கரெக்டா சொல்றா. இப்பதான் நீ ஏர் ரூட்ல வர்ற சார். போஸ்ட் போஸ்ட் குடு, ஏர் குடு வாங்கி. பாத்தியாடா, அவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்க. என்னடா என்ன திமிரடா இவங்களுக்கு? என்ன என்னடா மச்சான்? ஆஹா, நாம நினைச்சது சரியா போச்சுடா. அவங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கடா. டைவர்ஸ் நோட்டீஸா? என்ன நெஞ்சல் தம்டா அவளுக்கு. ஏ மச்சான்,
அவளுக்கு மட்டுமா டைப் அடிக்கிற மிஷின் இருக்கு, நம்மகிட்ட ரெண்டு மிஷின் இருக்குடா. நாங்க உன்னை டைவர்ஸ் பண்றோம்னு நீங்க என்ன டைப் அடிச்சு அனுப்புங்க. அனுப்புறேன்டா. அதுக்கு முன்னாடி ஏன்டி எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணீங்கன்னு நாக்கு புடுங்கி சாவற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு தான்டா அனுப்புறேன். ஏண்டி என்ன தூக்கி எறிய உனக்கு என்னடி அருகது? அம்மா போடா சார், சாவடிச்சிருவேன். நீங்க எல்லாம் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. எதுக்கு இப்படி வந்து கலாட்டா பண்றீங்க? கலாட்டா பண்ண வரல, பணக்காரியங்கிற திமிரை ரவுடித்தனம் பண்றியே அதை கேட்க வந்தேன். காதலை பத்தி பேச உனக்கு என்ன அருகது இருக்குன்னு அன்னைக்கு வாய்க்கிழிய பேசினியே. தாலி கட்டின ஆறே மாசத்துல என்ன தூக்கி எறிய அதான் உன் காதலா? அப்படி என்னடி நான் தப்பு பண்ணிட்டேன்? உங்க சொத்தை கொள்ள அடிச்சனா இல்ல உங்க வீட்டை யாராவது கொலை பண்ணிட்டனா? எப்படி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சேன், எப்படி அனுப்பலாம்? டைவர்ஸ் நோட்டீஸா? பேசாதீ. எப்ப எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு வந்துட்டியோ அப்புறம் நான் கட்ட தாலி மட்டும் எதுக்கிட்டு? உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு தாலி எங்கிறது தினம் சேலை மாத்திர மாதிரி தாண்டி. மரியாதை கட்டி கொடு, கட்டி கொடு. வார்த்தையாளர்ந்து பேசுங்க. பணக்காரங்கிற என்ன எனக்கு இருந்திருந்தா ஏன் இருக்கிற உங்களை நான் காதலிச்சிருக்க மாட்டேன். உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அண்ணன் கிட்ட நான் போராடி இருக்க மாட்டேன். அன்னைக்கு குடிச்சிட்டு ரோட்ல கலாட்ட பண்ணீங்களே அதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க பல தப்புக்கு நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேனோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு பேசுறியே அப்புறம் ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ச்ச? இப்படி ஒவ்வொரு விஷயத்துல நீங்க அவசரப்படுறதுனால தான் எல்லார்கிட்டயும் அவமானப்படுறீங்க. இதுல முதல்ல என் கையெழுத்து இருக்கான்னு பாருங்க.